வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஆர்பியோடைய புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகள் எல்லாமே தற்சமயம் நடைபெற்று வருகிறது. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய புதிய தலைவர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த புதிய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு உண்டான அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே பணி நியமன ஆணைகள் அனைத்தையும் அவர் மேற்கொள்வார்ன்றதை நம்ம பார்க்கலாம். அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்கள், அக்டோபர் முதல் வாரத்தில் இதற்குண்டான அறிவிப்புகள், புதிய தலைவருடைய நியமனத்திற்குண்டான அறிவிப்புகள் எல்லாமே வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 பிஜிடிஆர்பி என்னென்ன நடத்துவாங்க, பிஜிடிஆர்பி என்னவா இருக்கும். ஸோ 2023 பிஜிடிஆர்பிக்கு உண்டான காலங்கள் எல்லாமே நெருங்கிட்டோம், ஓகேங்களா. ஸோ பிஜிடிஆர்பி 2023 உண்டான அறிவிப்பு டைமுக்கும் நாம் எக்ஸிட் ஆகிட்டோம். சென்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் பிஜிடிஆர்பி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டும் நாம் செப்டம்பர் மாதத்தில் முடித்ததுனால அக்டோபர் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் நமக்கு 2023 உண்டான பிஜிடிஆர்பிக்கு உண்டான அறிவிப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். 2023 பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்கள், ஸோ 3 கட்டங்களாக நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரே கட்டத்தில் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. முதல் கட்டத்தில் ஒரு 4000 வேகன்சிஸும், 2வது கட்டத்தில் ஒரு 1000 வேகன்சிஸும், 3வது கட்டத்தில் ஒரு 1000 வேகன்சிஸும். ஸோ இந்த மாதிரி 2000 வேகன்சிஸ் அப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கட்டங்களாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகபட்சமாக நமக்கு வந்து 7000 ஒரு 10000 வேகன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். அடுத்த கட்ட பிஜிடிஆர்பிக்கு இப்பொழுதுலேருந்தே தயாராக்கி கொள்ளுங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த பிஜிடிஆர்பியுடைய கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்திருந்தாலே போதும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய பணி நியமனங்கள் தாமதமாகும். கண்டிப்பாக 100% பிஜிடிஆர்பியுடைய பணி நியமனங்கள் அனைத்துமே தாமதமாகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய கூடுதலாக பட்டியல் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு அனைவருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கு கூடுதல் தெரிவு பட்டியல் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஏன்னா பேக்லாக் வேகன்சிஸ் ஒரு பக்கம் இருக்குது, அது இல்லைனா இன்னொரு வேகன்சிஸ். ஸோ நமக்கு அந்த சான்றிதழ் சரியாக சப்மிட் பண்ணாங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வித்தேல்டு. ஸோ வித்தேல்டோடைய நிறைய பேர் இருக்காங்க, அந்த இடத்துலையும் வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. அது மட்டுமே இல்லை, பாலிடெக்னிக்கில் நிறைய பேர் போயிருக்காங்க, அந்த மாதிரி வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேராவது இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 200 பேர் ஆகுது புதுசாக ஒரு செகண்ட் அடிஷ்னலான தெரிவு பட்டியல், கூடுதலாக தெரிவு பட்டியலில் கண்டிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்றத நாம் நம்ப முடியும். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக கூடுதலாக தெரிவு பட்டியல் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம், அதற்குண்டான அப்டேட் ஏதாச்சும் வந்தால் நம்ம சேனலில் உங்களுக்கு விரைவாக தெரிவிக்கப்படும். ஸோ கவுன்சிலிங், ஸோ இதில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடத்துவாங்களா? இப்போ வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடல. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடலை. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டால் மட்டுமே கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடாமல் எப்படி சார் கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கவுன்சிலிங் தேதிகள் அப்படி வெளியிட்டிருந்தாலும் அதை வந்து ஒத்தி வைக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஜிடிஆர்பியுடைய தலைவரும் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இதற்கு உண்டான முறைகளும் இன்னும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்படவில்லை. என்ன ப்ராசஸில் நடத்துவோம், எப்படி கவுன்சிலிங் நடத்துவோம், எப்படி மாவட்ட வாரியாக நடத்துவோமா, இல்லை ஸ்டேட் மாநில வாரியாக டாப் ரேங்கில் இருக்கிறவங்க நடத்துமான்றது அதற்குண்டான அப்டேட்டையும் கொடுப்பாங்க. ஆனால் மாநில வாரியாக தான் நடத்துகிறேன்றது போன்ற சென்ற ஆண்டுகளில் குறிப்பிட்டு சொல்கிறதுனால பொறுத்து எதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ இருக்கிற பிஜிடிஆர்பியுடைய கண்டன்ஸ் சினாரியோ. விரைவில் நாம் அடுத்தடுத்த அறிவிப்புகளை டிஆர்பிலேருந்து எதிர்பார்க்கலாம். தலைவர் புதுசாக எப்போ தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.